வணக்கம் வளம் தரும் ஜோதிடம் நவகிரகங்களிலே கேது பகவான் லக்னம் முதலாக பனிரெண்டு வீடுகளிலிருந்து தரக்கூடிய பலன்கள் வரிசையில் ஏழு இடங்களை பார்த்துவிட்டோம் தொடர்ச்சியாக ஒருவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எட்டாம் இடத்தில் கேது பகவான் என்றால் தரக்கூடிய பலன்களை இப்போது பார்க்கலாம் எட்டாம் இடம் இந்த இடத்திலே கேது இருக்கும்போது நாம் நேற்றைக்கு பார்த்தது போல ஏழாம் இடத்திலே கேது என்றால் எப்படி திருமணம் சம்பந்தமாக அது தோஷம் என்று ஆராய்ந்து அறியாமல் பத்தாம் பொதுவாக முடிவுக்கு ஒரு சிலரால் வரப்படுகிறதோ அல்லது ஜோதிடம் பற்றி கொஞ்சம் மட்டுமே தெரிந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்களோ அது தவறு என்று சொன்னது போல எட்டாம் இடத்தில் கேது நின்றால் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலே எட்டாம் இடம் ஸ்தானம் கணவனுடைய ஆயுள் ஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த எட்டிலே கேது நின்றால் அப்படிப்பட்ட பெண்ணை திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது பிள்ளை வீட்டார் அல்லது பிள்ளை வீட்டாருக்காக பார்க்கக்கூடிய ஜோதிடர் எட்டாம் இடத்தில் கேது நிற்கும்போது கொஞ்சம் யோசிக்கிறார் நிறைய பேரால் நிராகரிக்கப்படுகிறது இப்போதெல்லாம் ஜோதிடர் ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னதாகவே எல்லோருக்குமே எல்லாம் தெரியக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம் படிக்கலாம் இது நல்ல விஷயம்தான் அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது ஆனால் நாம் சுயமாக மருத்துவம் சம்பந்தமான விஷயங்களை வலைத்தளங்களிலே பார்த்து இணையதளத்திலே பார்த்து கூகுளாக கூகுளை குரு என்று சொல்கிறார்கள் அதிலே தேடி இப்படிப்பட்ட நோய் அறிகுறிகள் சிம்டம்ஸ் என்று கூறுகிறார்கள் இருந்தால் இப்படிப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மருந்துகள் இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் இந்தந்த மூலக்கூறுகளை கொண்டு உருவாக்கப்பட்டது இதை இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வரும் அப்படி மருத்துவம் செய்து கொள்ள முடியுமா செய்து கொண்டால் அது சரியாக வருமா வராது நோய் வந்தால் மருத்துவரை தான் நாட வேண்டும் அதுபோல சில துறைகள் இருக்கிறது அதிலே நாம் இதுபோல் நாம ஒரு முடிவுக்கு வராமல் அந்த துறையில் இருக்கக்கூடிய நிபுணர்களிடத்திலே அந்த விஷயத்தை விட்டுவிடுவது நல்லது அப்படி எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் அந்த பெண்ணுக்கு திருமணம் தடை தாமதம் ஆகிறது ஏனென்றால் கணவனுடைய ஆயுளை அந்த பெண்ணுடைய ஜாதகம் பாதிக்கும் என்று பெரும்பாலானவர்கள் நினைக்கக்கூடியதனால் அது தவறு பொதுவாக ஒரு ஜாதகர் ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்றால் அந்த குழந்தை பிறக்கும் கரு உருவாகும் போதே என்று கூட சொல்லலாம் அதற்கு ஜாதகம் எழுதும்போது அதனுடைய ஆயுள் முழுக்க எல்லா விஷயங்களும் அதில் தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது அப்படி பார்க்கும்போது திருமணமான பிறகு மனைவியுடைய ஒரு ஜாதகத்தினால் கணவனுக்கு ஆயுள் போய்விடாது அப்படி போகும் பட்சத்திலே அவருக்கென்று இருக்கக்கூடிய ஜாதகம் அதில் இருக்கக்கூடிய ஆயுள் சாணம் இது பொய் என்று ஆகிவிடும் ஆனால் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கிறோம் எதற்காக என்றால் ஒருவேளை கணவனுடைய அல்லது ஒரு பையனுடைய ஆண் மகனுடைய ஜாதகத்திலே சில குறைபாடுகள் சில கிரகங்கள் பலமிழந்து இருக்கும்போது அந்த கிரகங்கள் பலமாக இருக்கக்கூடிய பெண்மணியை தேர்ந்து மனம் முடித்தால் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையிலே யோகம் கிடைக்கும் அதனால் வரை எந்த கிரகத்தினுடைய பலம் இல்லாமல் சில நல்ல காரகத்துவங்களை அனுபவிக்க முடியாமல் போனதோ அது திருமணத்திற்கு பிறகு கிடைக்கும் பெண்ணுடைய ஜாதகத்திற்கும் இதே போல் தான் பெண்ணுடைய ஜாதகத்திலே சில கிரகங்கள் பலம் குறைந்து உதாரணத்துக்கு குரு சுக்கரன் பலம் குறைந்து சிறு வயதிலிருந்தே வாழ்க்கையிலே செல்வ நிலையிலே மிக பின்தங்கி அத்தியாவசிய தேவைகளுக்கே கஷ்டப்படுகிறாள் என்றால் திருமணத்திற்கு பிறகு நல்ல ஒரு வசதியான இடத்திலே வாழ்க்கைப்பட்டால் நல்ல ஒரு பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் அதனால் வரை அனுபவிக்காத விஷயங்களை அனுபவிக்க முடியும் இதுபோல் எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி பொருத்தம் பார்க்கும்போது திருமணத்திற்கு பிறகு அந்த கணவன் மனைவி இருவருடைய ஜாதகங்களினால் சில நன்மைகள் ஏற்படும் சில குறைகள் அகலும் ஆனால் பொத்தாம் பொதுவாக முழுவதுமாக அப்படியே திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கையே மாறிவிடும் அவர்களுடைய குணமே மாறிவிடும் அவர்களுடைய நோயே போய்விடும் அவர்களுடைய ஆயுளே போய்விடும் அல்லது ஆயுள் நூறு மடங்கு நூறு சதவீதம் உறுதியாகிவிடும் நூறு வயது என்று ஆகிவிடும் என்றெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது திருமண பொருத்தம் என்று சொல்லும்போது அதை ஒரு ஊறுகாய அளவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதையே முழுக்க முழுக்க நாம் உணவாகவே எடுத்துக்கொண்டு விடக்கூடாது அப்படி பெண்ணுடைய ஜாதகத்திலே எட்டாம் இடத்திலே கேது நின்றாலும் கூட அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பிள்ளைக்கு ஒன்றும் ஆயுள் கண்டம் வந்துவிடாது இன்னும் சொல்லப்போனால் அந்த பெண்ணுடைய ஸ்தானம் சுபகிரகங்களால் பார்க்கப்படும் போது அந்த ஸ்தான அதிபதி பலமாக இருக்கும்போது அல்லது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திலே இரண்டாம் இடத்திற்கு சுபகிரகத்தின் பார்வை கிடைத்துவிட்டால் அவள் தீர்க்க சுமங்கலி என்று ஒரு விதி சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அம்சம் இருந்தால் கவலைப்பட வேண்டாம் இன்னொரு கோணத்திலே பார்த்தால் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வரன் அந்த பிள்ளை அவருடைய ஜாதகத்திலே லக்னம் பலமாக இருந்து ஆயுட்காரகன் சனி பகவான் பலமாக இருந்து ஸ்தான அதிபதி பலமாக இருந்து ஆயுள் தீர்க்கம் இவருக்கு என்றால் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பே இல்லை இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் எடுக்கும்போதே ஒரு முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது அப்படி எட்டாம் இடத்திலே கேது நின்றாலும் அது குறிப்பாக பெண்களுடைய ஜாதகத்தில் நிற்கும் போது திருமணத்திற்கு வரன் பார்க்கும்போது அந்த ஜாதகத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக எட்டிலே கேது நின்றுவிட்டால் எப்போதுமே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லல் படக்கூடிய வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை நித்தியகண்டம் பூர்ணாயிசு அவர்களுக்கு விபத்துக்கள் கண்டங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட முடிவுக்கும் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் எட்டாம் இடத்தில் கேது நின்று சுபரோடு தொடர்பு பெற்றால் அவர் செல்வந்தர் அவருக்கு செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அந்த ஜாதகருக்கு அவருடைய ஆயுள் தீர்க்கம் என்று சொல்லப்படுகிறது எல்லா விதமான அந்தஸ்தான ஆடம்பரமான வசதிகளையும் செல்வாக்கையும் இவர் பெற்றுவிடுவார் என்று சொல்லப்படுகிறது அப்படி எட்டிலை கேது நின்றாலும் கூட மற்ற விஷயங்களை ஆராய வேண்டும் பொதுவாக அது முழுக்க முழுக்க கெடுபலன் கிடையாது அதே சமயத்தில் எட்டிலை கேது நின்று கெடுபலன் தர வேண்டும் என்ற அமைப்பு இருந்தால் லக்னம் பலம் குறைந்து அந்த அஷ்டமஸ்தான அதிபதி பலம் இழந்து இவருக்கு பாக்யஸ்தான அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பலம் இல்லாத போது இவர் குழப்பமான மனநிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மனம் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக மனம் அதாவது சித்தப்பிரமை என்று கூறுவார்கள் மன தெளிவின்மை சுய சிந்தனையின்மை இப்படிப்பட்ட விஷயங்கள் மனம் கலங்கி விடுவது குழம்பி விடுவது மனநலம் பாதிக்கப்படுவது இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படுகிறது இதற்கு நவக்கிரகங்களிலே புதன் சந்திரன் மற்றும் கேது சம்பந்தப்படுகிறார்கள் அதற்கும் கூட கேது மட்டும் கிடையாது அதனால் இவர்களுக்கு நல்ல ஒரு மனோதிடம் இருக்கிறதா என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் இருக்கும் போது எந்த எந்த ஒரு தோல்வியையும் எதிர்ப்பையும் தாங்க முடியாது அதிகம் உணர்ச்சி அதிகம் கோபப்படுவார் விரக்தி அடைவார் வெறுப்புக்கு உள்ளாவார் என்ற நிலை இருந்தால் அவர்களை சிறு வயதிலிருந்தே தியானம் செய்யுமாறு நாம் பழக்கி வைக்க வேண்டும் நிறைய இறை வழிபாடு செய்யுமாறு நாம் அவர்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சித்தர்கள் ஜீவ சமாதிகளுக்கு ரிஷிகள் மகான்களுடைய ஸ்தலங்களுக்கு இவர்களை இயன்றபோதெல்லாம் அழைத்து கொண்டு போக வேண்டும் இப்படி செய்துவிட்டால் போதுமானது எட்டாம் இடத்தில் கேது இருந்தாலும் கூட பெரிய கெடுபலன் கிடையாது எட்டிலே கேது நின்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இப்போது பார்த்தோம் அடுத்து ஒருவருடைய சுய ஜாதகத்திலே லக்னம் லக்னத்தில் இருந்து ஒன்பதாம் இடத்தில் கேது நின்றால் தரக்கூடிய பலனை நாளைய வளம் தரும் ஜோதிடம் நிகழ்ச்சியிலே பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்